வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜக் ப்ராப்ளம் பற்றியும் அதனோட சொல்யூஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். வாட்டர் ஜக் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன, ரெண்டு ஜக் இருக்குது. ஒன்று 4 gallon வாட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு ஜக், இன்னொன்று 3 gallon வாட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு ஜக். ஆனால் அந்த ஜக்கில் மெஷரிங் மார்க் எதுவுமே கிடையாது, அதாவது 1, 2, 3 அப்படிங்கிற அளவு எதுவுமே இருக்காது. இந்த அளவு எதுவுமே இல்லாமல் நம்ம அந்த 4 gallon ஜக்கில் எக்ஸாக்டாக 2 gallon வாட்டராக நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 4 gallon ஜக்கை எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், 3 gallon ஜக்கை ஒய்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இனிஷியலாக இந்த ஜக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 gallon ஜக்கில் வாட்டர் எதுவுமே இருக்காது, 0. 3 gallon ஜக்லேயும் வாட்டர் எதுவுமே இருக்காது, 0. இப்போ இதோட ஸ்டார்டிங் ஸ்டேட் 0,0. இதோட கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 4 gallon ஜக்கில் 2 gallon ஆஃப் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கணும், 3 gallon ஜக்கில் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ கோல் ஸ்டேட் எப்படி, 2,0. என்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜக்கில் உள்ள வாட்டரை நம்ம கீழே கொட்டிடலாம், எம்டி ஆக்கிடலாம், இல்லைன்னா ஜக்கை ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஜக்லேருந்து இன்னொரு ஜக்குக்கு வாட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, இதோட ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க, இதோட சொல்யூஷனை பார்த்து முடிச்சப்புறம் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஃபில் த 4 gallon ஜக். இப்போ 4 gallon ஜக்கை நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஃபைனல் ஸ்டேட் எப்படி இருக்கும், 4 இது ஃபில் ஆயிருது, 4 ஒய் அப்படியே இருக்கும். ஃபில் த 3 gallon ஜக், இப்போ 3 ஃபில் ஆயிருது, எக்ஸ் அப்படியே இருக்குது. போர் சம் வாட்டர் ஃப்ரம் த 4 gallon ஜக், இப்போ ஒய்யோட பொசிஷன் அப்படியே இருக்குது, எதுலேருந்து தண்ணியை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்லேருந்து, எக்ஸ் மைனஸ் சம் வாட்டர், டிங்கிறது சம் வாட்டர். போர் சம் வாட்டர் ஃப்ரம் த 3 gallon ஜக், இப்போ எக்ஸ் அப்படியே இருக்குது, எதுலேருந்து வாட்டர் எடுக்கிறோம், ஒய்லேருந்து, ஒய் மைனஸ் டி. எம்டி த 4 gallon ஜக், 4 gallon ஜக்கை எம்டி ஆக்கிடுறோம், இப்போ 0,y. எம்டி த 3 gallon ஜக், 3 gallon ஜக்கை எம்டி ஆக்கிடுறோம், இப்போ x,0. போர் சம் வாட்டர் ஃப்ரம் த 3 gallon ஜக் டு ஃபில் த 4 gallon ஜக், இப்போ 4 gallon ஜக்கை ஃபில் ஆக்கிடுறோம், அப்போ இது எப்படி இருக்கும், 4 இருக்கும், ஏன்னா அதோட கெப்பாசிட்டி 4. இப்போ இதை கவனிங்க, y மைனஸ் டி, இதில் டிங்கிறது சம் வாட்டர், எதுலேருந்து ரெடியூஸ் ஆகுது, ஒய்லேருந்து. இப்போ ஒய்லேருந்து எவ்வளோ அளவு ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த 4 - x அப்படிங்கிறது. இப்போ எக்ஸுங்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 4 - 1 எத்தனை, 3. அப்போ எவ்வளோ அளவு நம்ம ஊற்ற வேண்டியது இருக்கும், 3. அப்போ ஒய் மைனஸ் 3 இதுதான் இதோட பொசிஷன். ஓகேயா, நெக்ஸ்ட்டு போர் சம் வாட்டர் ஃப்ரம் த 4 gallon ஜக் டு ஃபில் த 3 gallon ஜக், இப்போ 3 ஃபில் ஆயிடுச்சு, இதிலிருந்து எவ்வளோ அளவு நம்ம இதில் ஊற்றுமோ அதுதான் இதோட அளவு. ஓகேயா, அவ்வளோ இதில் ரெடியூஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு போர் ஆல் வாட்டர் ஃப்ரம் 3 gallon ஜக் டு த 4 gallon ஜக், இப்போ எல்லா வாட்டரையும் எங்கே ஊற்றிட்டோம், 3 gallonலேருந்து 4 gallonக்கு ஊற்றிட்டோம், அப்போ இது கூட வாட்டர் ஆட் ஆயிடுது, இது எம்டி ஆயிடுது. ஓகேயா, போர் ஆல் வாட்டர் ஃப்ரம் த 4 gallon ஜக் டு 3 gallon ஜக், இப்போ எக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒய்க்கு ஊற்றிட்டோம், அப்போ இது கூட தண்ணி ஆட் ஆயிடுது, இது எம்டி ஆயிடுது. ஓகே, இதோட கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபில் த 4 gallon ஜக், இப்போ ஒரு 4 gallon ஜக்கு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸோட வாட்டர் லெவல் எப்படி இருக்கணும், 4-ஐ விட கம்மியாக இருக்கணும். இப்படி தானே 4 இருந்துச்சு, இல்லைனா அதுக்கு 4 அளவு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றினா அது ஓவர்ஃப்ளோ ஆயிரும், அப்போ 4-ஐ விட லெஸ்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபில் த 3 gallon ஜக், அப்போ இதோட கண்டிஷன் எப்படி இருக்கணும், ஒய் இஸ் லெஸ் தென் 3, 3-ஐ விட கம்மியாக இருந்தால் தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். போர் சம் வாட்டர் ஃப்ரம் த 4 gallon ஜக், இப்போ 4 gallon ஜக்லேருந்து தண்ணியை ஊற்றுறோம், அப்போது 0-ஐ விட கூட அளவு இருந்தால் தான் நம்ம தண்ணியை ஊற்ற முடியும். அந்த ஜக்கே எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் தண்ணியை ஊற்ற முடியாது. ஓகே, இதே போல் எல்லா இதுக்கும் நம்ம கண்டிஷன்ஸ் எழுதிடலாம். நெக்ஸ்ட் இதோட சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். இனிஷியலாக எப்படி இருக்குது, இந்த ஜக்கு 4 gallon ஜக்கும் எம்டியாக இருக்குது, 3 gallon ஜக்கும் எம்டியாக இருக்குது, அப்போ x,0,0. நெக்ஸ்ட்டு இந்த 4 gallon ஜக்கை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுறோம், இது எம்டியாக இருக்குது, இப்போ 4,0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 gallon ஜக்கில் உள்ள வாட்டரை அப்படியே 3 gallon ஜக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இதோட கெப்பாசிட்டி என்ன, 3 தான் ஃபில் பண்ண முடியும். இப்போ ரிமைனிங் இதில் எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது, அப்போ 1,3. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த 4 gallon ஜக்கில் உள்ள வாட்டரை அப்படியே வச்சுருக்கோம்,
இந்த 3 gallon ஜக்கில் உள்ள வாட்டரை கீழே சிந்திடுறோம். அப்போ எப்படி இருக்குது? 1,0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 4 gallon ஜக்கில் உள்ள வாட்டரை அப்படியே இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இது 0 ஆயிடுது, இது 1 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு திரும்பவும் 4 gallon ஜக்கை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறோம். அப்போ இது 4 ஆயிடுது, இது அதே பொசிஷன் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 gallon ஜக்கில் உள்ள வாட்டரை இந்த 3 gallon ஜக்கில் ஊற்றுறோம். அப்போ ஊற்றுனா ஆல்ரெடி இதில் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. இப்போ ரிமைனிங் எவ்வளோ ஊற்றிருப்போம்? 2 ஊற்றிருப்போம். இப்போ ரிமைனிங் இதில் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸோட பொசிஷன் 2, ஒய்யோட பொசிஷன் 3. இதுலேயே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 gallon ஜக்கில் உள்ள வாட்டரை நம்ம கீழே கொட்டிடுறோம். அப்போ இந்த 4 gallon ஜக் எப்படி இருக்குது? 2,0. நம்மளுக்கு கோல் ரீச் ஆயிடுச்சு. இதை நம்ம அந்த டேபிளில் எழுதியிருக்கோம். இனிஷியலாக எப்படி இருக்குது? 0,0. இப்போது 4 gallon ஜக்கை ஃபில் பண்ணுறோம். அப்போ இது 4,0. இப்போ 4லேருந்து இந்த 3 gallon ஜக்குக்கு ஊற்றுறோம். அப்போ 3 remaining 1. இப்போ இந்த 3 gallon ஜக்கை எம்டி ஆக்கிடுறோம். அப்போ எம்டி, இதில் ரிமைனிங் 1 இருக்குது. இப்போது இதை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ 0,1. இப்போ என்ன பண்ணுறோம்? திருப்பியும் இதை ஃபில் பண்ணுறோம். இந்த 4 gallon ஜக்கை ஃபில் பண்ணுறோம். அப்போ 4,1. இப்போ திரும்பவும் இதை இதிலிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ இதில் 3 ஆயிடுது, இதில் 2 ஆயிடுது. நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.